ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். நான் இன்றைக்கி இஃப்தாருக்கு வந்து சப்மெரின் பன் தான் செஞ்சுருந்தேன். அந்த பன் வந்து நல்ல சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. அதோட வீட்லேயே வந்து சப்மெரின் பண்ணுக்கு பீஃப் கறியும் கூடவே பொட்டேட்டோ சிப்ஸும் வந்து வீட்லேயே தான் செஞ்சுருந்தேன். நல்ல டேஸ்ட்டாகவே வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்கின மாதிரி. இந்த பொட்டேட்டோ சிப்ஸும் கூட அந்தளவுக்கு வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கும் நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். நீங்கள் இன்றைய தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைலிக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஓல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். பீஃப் சப்மெரின் தான் செய்ய போகிறேன். இந்த பீஃப் டாலோக்கே வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதில் 1 டீஸ்பூன் சால்ட், 1/2 டீஸ்பூன் டர்மெரிக் ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே குக் பண்ணுறதுக்கு வைக்கிறேன். இது ஒரு 30 மினிட்ஸ் குக் ஆகினாலே போதும். இங்கே பண்ணுக்கு மான் ஈட் பண்ணுறதுக்கு இதில் 1 டேபிள்ஸ்பூன் ஈட்ஸ் ஆட் பண்ணிட்டு 2 டேபிள்ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். இதில் வார்ம் வாட்டர் 1/2 கப் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வைக்கிறேன். இந்த ஈஸ்ட் நல்லா ஆக்டிவ் ஆகிறதுக்கு 500 கிராம் கோதுமாவை நான் 250 ml மெஷரிங் கப்பில் அளந்து காட்டுறேன். நீங்கள் எப்போவும் மா எடுக்கக்கொள்ளக்கி இந்த மாதிரி தான் எடுக்கணும். மெஷரிங் கப்பில் எடுக்கக்கொள்ளக்கி இந்த மாதிரி மேலுக்கு நெல்லாக போட்டுவிட்டு இதை தட்டப்படாது. நீங்கள் தட்டாமைக்கு இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுக்கணும். இது சரியாக 4 கப் ஆட் பண்ணேன். 4 கப் வந்து 500 கிராம் எனக்கு சரியாக வந்தது. இதில் 2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 2 எக்கோட ஊற்றுறேன். பாருங்கள், ஈட்ஸ் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகி வந்திக்குது. இப்போ இதையும் இதில் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த எக் இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதில் மறுபடியும் 1/4 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். இதை கொஞ்சம் நல்லா நீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் கையில் நல்லா ஒட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பட்டரை கொஞ்சம் லைட்டாக மெல்ட் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்கள். ஹொட்டாயிக்கொள்ளைக்கு ஆட் பண்ணாமக்கி கொஞ்சம் கூலாயிக்கொள்ளை தான் ஆட் பண்ணணும். இது 5 டேபிள்ஸ்பூன் பட்டர் இருக்கும். இப்போ இந்த பட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த டோவை நல்லா சாஃப்டாக நீட் பண்ணி எடுக்கிறேன். பட்டர் இந்த டோவோட நல்லா மிக்ஸ் ஆகி இது நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நீங்கள் நீட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் பன் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த மா வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திக்குதுன்னு. இது கொஞ்சம் லைட்டாக கையில் ஒட்டு தான். அப்போவும் இதை நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு இதுக்கு மேலே ஆயிலை கொஞ்சம் மிட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மிச்ச நேரம் நீட் பண்ண தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி 2 சுற்றி விட்டுட்டு இதை அப்படியே மூடிட்டு வைங்க. இது நல்லா டபுள் சைஸ் வர வரைக்கும் நான் இதை கிளிங் விருப்பால் இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு வைக்கிறேன். உங்களுக்கு க்ளோத்தால் வேணும்னாலும் கவர் பண்ணலும். இங்காலே பீஃப் குக் பண்ண வச்சுருந்தேன் இல்லையா, இப்போ இது நல்லா குக் ஆகி வந்திக்குது. இதை வந்து இந்த மாதிரி சின்ன துண்டை வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு பிச்சு வச்சுருந்த பீஃப் இதில் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பீஃப் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஃப்ரை ஆகி வரணும். நீங்கள் சிக்கன் சப்மெரின் செய்கிறேன்றாலும் இதே மெத்தடுக்கு செய்யுங்க. நல்லா தண்ணிக்கும் சிக்கனை நல்லா அவிச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பீஃப் கொஞ்சம் உயிரை லைட்டாக வதங்கி கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்திருக்குது. இப்போ நான் இதில் 2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள்ஸ்பூன், சில்லி பவுடர் வந்து நீங்கள் உங்களோட உரப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணுங்கள். நான் இதில் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சால்ட்டும் சீரகம் 1/2 டீஸ்பூனும் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மசாலாவெல்லாம் வந்து பீஃபில் நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லைட்டாக வதங்கின்னு வந்தது. நான் இதில் வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் 1/250 கிராம் ஆட் பண்ணினால் போதும். வெங்காயமும் உங்களுக்கு இதே அளவு தான் ஆட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணேலும். நான் வந்து 250 கிராம் தான் ஆட் பண்ணினேன். இது வந்து இந்த இறச்சிற அளவுக்கு இந்த வெங்காயமும் நல்லா கணக்காகவே வந்தது. இப்போ இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணதும் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடணும். இந்த வெங்காயம் வந்து மிச்சம் வதங்கவும் தேவையில்லாம், அரைப்பச்சைக்கு இருந்தாலே போதும். இது லைட்டாக அப்படியே வதக்கி விட்டதும் இந்த மசாலா வாசமும் போனதுக்கப்புறமா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ எங்களோட கறி ரெடி ஆகிட்டுது. 1 ஹவர் ஆகிட்டுது. இந்த டோ நல்லா டபுள் சைஸுக்கு வந்திக்குது. நீங்கள் மான் ஈட் பண்ணதுக்கப்புறமா எத்தனை ஹவர் வைக்க முடியல, இந்த டோ நல்லா டபுள் சைஸ் வர வரைக்கும் வச்சாலே போதும். நீங்கள் சூடான பிளேஸில் இருந்தீங்க என்றால் 30 மினிட்ஸ்லேயே இது நல்லா டபுள் சைஸுக்கு வந்துடும். இதை சரியாக எல்லாத்தையும் ஒரே அளவுக்கு மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். நான் இன்றைக்கி கிராம் அளவு தான் பார்த்து எடுத்தேன். 1/50 கிராம் அளவுக்கு ஒரு போலை பிடிச்சு எடுத்துக்கிறேன். எல்லாம் சரி, எனக்கு 6 போல் பிடிக்கிறதுக்கு மைக்கு வந்துச்சு. 6 பன் செய்யலுமா இருந்தது. இதில் நல்ல பெரிய பன் தான், கடையில் வாங்குகிற சைஸுக்கு மாதிரி எங்களுக்கு நல்ல பெரிய பன் வரதுக்கு நீங்கள் 1/50 கிராம் அளவுக்கு மாதிரி எடுத்தீங்கன்றால் சரியாக வரும். இப்போ இது இந்த மாதிரி கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்புக்கு பிடிச்சி விட்டு எடுக்கிறேன் எல்லாத்தையும்.
எல்லாத்தையும் நல்ல ஷேப்பாக போல் பிடிச்சி எடுத்ததும் இதை இந்த மாதிரி நான் தட்டி எடுக்கிறேன். பாருங்க, இது இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு தட்டி விட்டதுக்கு அப்புறமா இதை மிச்சம் மெலிசாக நீங்கள் தட்டிடாதீங்க. இது லைட்டாக தடிப்பமாக தண்ணிக்கணும். இப்போ லாஸ்ட்டு இதை நான் இந்த மாதிரி சுற்றி விடுறேன். நீங்கள் இதை சுத்தக்குள்ளேக்கு மிச்சம் டைட்டாக சுத்தாமைக்கு கொஞ்சம் லூஸாக சுற்றுங்க. இதுலேருந்து பண்டை வந்து அச்சு வராமைக்கு இந்த மாதிரி நாங்கள் ஷேப்பாக்கி மடித்து விடணும். இது அந்த மாவோட உண்டாக சேர்றதுக்கு மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கக்குள்ளேக்கு தான் பன் வந்து சைடுக்கெல்லாம் வெடிப்பு வராமைக்கு எல்லாம் ஒரே ஷேப்புக்கு வரும். இந்த சைடையுமே இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பன்னில் வந்து அந்த மடித்தது விளங்காமைக்கும். லாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இது நல்லா உருட்டி விட்டு எல்லாத்தையும் ஒரே ஷேப்புக்கு வாரத்துக்கு எடுத்துக்கிறேன். ட்ரேயில் வந்து பேக்கிங் ஷீட் வச்சுட்டு அதுக்கு மேலே பன்னை வைக்கிறேன். சைடுக்கு இந்த பேக்கிங் ஷீட்டை நீங்கள் இப்படி மடித்து விடுங்க. அப்போ தான் மற்ற சைடுக்கு பன்னை வைக்கக்குள்ளக்கு ஒன்றோடு ரெண்டு பன் ஒட்டாமைக்கு வரும். நான் ஒரு ட்ரேயில் நாலு பன் தான் வச்சு பேக் பண்ணி எடுத்தேன். ஃபஸ்ட்டுக்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சதுக்கு அப்புறமா இப்போ இது நல்லா டபுள் சைஸுக்கு வரணும். அதுக்காக வேண்டி நான் இதை ஒரு க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதை அப்படியே வைக்கிறேன். அதுக்கப்புறமா தான் இதை பேக் பண்ண எடுக்கணும். பாருங்கள், பன் இப்போ நல்ல டபுள் சைஸுக்கு வந்திக்குது. இது நல்லா பொங்கி வந்திக்குது. இந்த மாதிரி நீங்கள் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா தான் இதை பேக் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பன் இன்னும் நல்ல சாஃப்ட்டாக வரும். இதுக்கு மேலே வந்து எக்டு மஞ்சள் கருவை தான் பூசுகிறேன். எக்டு மஞ்சள் கரு பூச கொள்ளைக்கு வந்து இதில் கலர் இன்னும் நல்ல ஷைனிங்காக வரும். இதுக்கு மேலே எள்ள கொஞ்சம் தூவி விடுறேன். எல்லா பண்ணுக்கு மேலேயும் எல்லாம் தூவி விட்டதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து அவனில் வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதை அப்படியே அவனில் பேக் பண்ணுறதுக்கு வைங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் பேக் ஆகினாலும் போதும். பண்ணங்கால பேக் ஆக கொள்கை இங்கால பண்ணுக்கு சோஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் 5 டேபிள்ஸ்பூன் மயோனைஸும் 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சோஸும் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி சோஸும் ஐட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட கார்லிக் சோஸ் இருந்துச்சுன்னா அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் ஐட் பண்ணுங்கள். அதை ஐட் பண்ணினாலும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். இதுக்கு வந்து சப்மெரினுக்கு 2-3 விதமாக சோஸ் செய்வாங்க. இன்றைக்கு நான் குயிக்காக செய்கிறதுக்காக வேண்டி சும்மா நார்மலாக ஒரு சோஸ் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி இதை செஞ்செடுத்தாலுமே இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். பாருங்க, பன் நல்லா பேக் ஆகி வந்திக்குது. இதை 20 மினிட்ஸ் தான் பேக் பண்ணி எடுத்தேன். நல்லா சாஃப்ட்டாகவும் வந்திக்குது. இப்போ இதை அப்படியே க்ளோத்தால் கவர் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு வைக்கிறேன். இதை நல்லா ஆறி வரட்டும். பன் நல்லா ஆற கொழுக்கே இங்கால பொட்டேட்டோ சிப்ஸ் செய்கிறதுக்காக வேண்டி நல்ல பெரிய பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தேன். பாருங்கள், இந்த மாதிரி இதை நீட்டமாக நல்ல பொக்ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாட்டர் நல்லா கொதிக்க கொள்ளைக்கு இந்த பொட்டேட்டோ அப்படியே இதில் போடுறேன். வேறொரு பவுலில் வாட்டரில் ஐஸ் கட்டியை போட்டு நல்லா கூலான வாட்டராக எடுத்து வச்சுக்கிறேன். பொட்டேட்டோ வந்து நீங்கள் மிச்ச நேரம் கொதிக்க விடப்படாது. இது ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சாலே போதும். இந்த பாயிலிங் வாட்டரில் இந்த பொட்டேட்டோவை போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரியாக 5 மினிட்ஸ் ஆயினதும் இதை அப்படியே வேறையாக எடுத்து அப்படியே இந்த ஐஸ் வாட்டரில் போடுறேன். இப்போ இதை மறுபடியும் ஐஸ் வாட்டரில் 5 மினிட்ஸ் வைக்கணும். 5 மினிட்ஸ் ஆயினதும் இதை அப்படியே வேறே ஒரு டவல் ஒன்றில் போட்டுட்டு இந்த பொட்டேட்டோவில் இருக்கிற வாட்டர் எல்லாம் நல்லா தொடச்சி எடுக்கணும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோ ஒழுங்காக பார்க்காமக்கி கமெண்ட் பண்ணுறீங்க, டவுட் எல்லாம் கேட்டு. நான் அந்த வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது நல்லா ட்ரையான பவுல் தான். இந்த பொட்டேட்டோவை நல்லா வாட்டர் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தொடச்செடுத்ததுக்கப்புறமா இது அப்படியே இந்த பவுலில் போட்டுட்டு இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஐட் பண்ணுறேன். இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூனும் ஐட் பண்ணுறேன். கார்ன்ஃப்ளவர் ஐட் பண்ணுற ஆப்ஷனல் தான். கார்ன்ஃப்ளவர் ஐட் பண்ணினேன் என்றால் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாகிக்கும். ஐட் பண்ணாமலும் உங்களுக்கு சும்மா சால்ட்டை மட்டும் ஐட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் வரும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ். உங்களுக்கு நல்லா ஈஸியாகவே செய்யலும். இப்போ இது ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை லாஸ்ட்டுக்கு ஃப்ரை பண்ணுறதை காட்டுறேன். இங்கால பன் வந்து நல்லா கூலாகி வந்திக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக அமைக்குது. சைடெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக வந்திக்குதுண்டு. பன்னை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் இந்த மாதிரி பட்டரை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறேன். இது மிச்சம் ரோஸ்ட் ஆக தேவையில்லாமல் ஒரு 2 மினிட்ஸ் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சோஸ் ஐட் பண்ணுறேன். இதுக்கு மேலே இந்த பீஃப் கறி. இதுக்கு மேலே சலாடிலையும் வச்சுட்டு தக்காளியை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிட்டு வைக்கிறேன்.
லாஸ்ட்டுக்கு ஸ்லைஸ் சீஸ் வைக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான என்ன சீஸ் வேணும்னாலும் இதுக்கு மேலே வைக்கலாம். இப்போ இவ்வளோ தான் எங்களோட சப்மரின் ரெடி ஆகிட்டுது. லாஸ்ட்டுக்கு பொட்டேட்டோ சிப்ஸையும் ஃப்ரை பண்ணிவிடுத்தேன். இன்ஸ்டவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொஞ்சம் மிச்ச நேரத்துக்கு மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும், வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் வரும். பன்னையும் ரெண்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் இஃப்தாருக்கு வந்து இப்படித்தான் நான் செஞ்சுருந்தேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைலிக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.